எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு சபிக்கப்பட்ட ஒருத்தன் தன் தவ வலிமையினால சிவனையே மிரள வைப்பாரு. நீதி ராட்சதன், ஈஸ்வரன், சனீஸ்வரனின் கதை. இந்த அகிலத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கிற சூரிய தேவனுக்கும் தேவலோகத்தின் சிற்பியான விஸ்வகர்மாவோட மகளான சந்தியாவுக்கும் திருமணம் நடக்குது. இவங்களுக்கு பஸ்வதமனு, யமன், யமுன்னு குழந்தைகள் பிறக்கும். என்னதான் இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தாலும் சந்தியாவால சூரிய தேவனோட வெப்பத்தை தாங்க முடியாது. அதனால சந்தியா எப்படியாவது சூரிய தேவனோட வெப்பத்தை தாங்கக்கூடிய வலிமையை பெறணும்னு சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவெடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி சந்தியா தேவி தன்னோட நிழலான சாயாவுக்கு உயிர் கொடுத்து தன் கணவனையும் பிள்ளைகளையும் என் இடத்துல இருந்து கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தவத்தை மேற்கொள்ள போயிடுவாங்க. சாயா தேவியும் சூரிய பகவானுக்கு பணிவிடைகளை செய்து நல்லபடியா பார்த்துப்பாங்க. சூரிய பகவானும் சாயா தேவிய சந்தியா தேவின்னு நினைச்சு ஒன்னா வாழ ஆரம்பிப்பாரு. அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கும். அதுல ஒருத்தர் தான் சனீஸ்வரன். சாயா தேவி நிழலன்றதுனாலையும் சூரிய பகவான் வெப்பத்தினாலையும் சனி பகவான் கரும நிறத்துல பிறப்பாரு. சூரிய பகவான் சனி பகவானை முதல் முறையா சூரிய கிரகணத்துல பாப்பாரு. அதனால சூரியனோட கெட்ட பார்வை மட்டும்தான் சனியின் மேல விழும். சனி பகவான் சபிக்கப்பட்டு நிறைய இன்னல்களை சந்திப்பாரு. சூரிய தேவன் சனீஸ்வரனை பாப்பாரு. சனியின் கரும நிறம் சூரிய பகவான வேப்படைய செய்யும். பிரகாசத்துக்கு பேர் போனவனின் மகன் இருள் நிறத்துல பிறந்திருக்கான்னு கோவப்பட்டு சூரிய தேவன் தன்னோட மனைவியான சாயா தேவிய சந்தேகப்படுவாரு. சொல், இந்த குழந்தை யாருடையதுன்னு கேட்பாரு. சாயா தேவி உடைஞ்சு போயிடுவாங்க. சனி பகவான் தன் தந்தையாலேயே பிறப்பால அவமானப்படுத்தப்படுவாரு. அதுக்கப்புறம் சாயா தேவி தன் குழந்தைகளை நல்லபடியா வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா சனி பகவான் எல்லாருனாலையும் ஒதுக்கப்படுவாரு. அவரோட இருள் நிறம் சபிக்கப்பட்டவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன் பல இன்னல்களை சந்திப்பாரு. சனி பகவான் தன் பிரச்சனைகளை தாய் சாயா தேவி கிட்ட முறையிடுவாரு. சாயா தேவி இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கணும்னா சிவபெருமான நோக்கி தமம் இருன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் தன் இளமை பருவத்தை தியாகம் செய்வாரு. சிவனை நோக்கி கடும் தவத்தை மேற்கொள்வாரு. தவத்தின் வலிமையை புரிஞ்சுக்கிட்ட சிவன் சனீஸ்வரன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பாரு. இது வரைக்கும் எனக்கான முக்கியத்துவத்தை யாருமே கொடுத்ததில்ல, அதனால நவகிரகங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு அதுலயும் சிறந்தவனா இருக்கணும்னு கேட்பாரு. சிவனும் சனி கேட்ட வரங்களை கொடுத்து நேர்மையான நீதி அரசனா இருந்து கடவுள்ல இருந்து மனிதர்கள் வர அவங்கவுங்களோட கர்மா பலன்களை வைத்து வெகுமதிகளையும் தண்டனைகளையும் கொடுக்கணும்னு கடமையையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பாரு. அதோட சூரியனுக்கு சனி தனக்கு பிறந்த பிள்ளையா இல்லையா என்ற சந்தேகத்தை தீர்த்து வைப்பாரு. சனியோட பிறப்புல இருந்த கலங்கத்தையும் அழிப்பாரு. நீதி ராட்சதன் தம் வேலைய தொடங்குவாரு. சிறந்த ஜோதிட நிபுணரான ராவணன் தம் மகன் கருவுல இருந்தப்போ தன்னோட மகன் அழியாத, தோல்வி அடையாத மாவீரனா இருக்கணும்னு 9 கிரகங்களையும் கைப்பற்றுவாரு. கைது செய்த 9 கிரகங்களையும் தன்னோட மகனான இந்திரஜித்தோட ஜாதகத்துல 11th இடத்துல இருக்கணும்னு கட்டளையிடுவாரு. எதுக்காக ராவணன் 11th இடத்தை தேர்ந்தெடுத்தாருன்னா, அந்த ஜாதகத்துல 11th இடத்துல 9 கிரகங்களும் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு அழிவே கிடையாது. அப்படி 9 கிரகங்களும் 11th இடத்துல இருக்க சாத்தியமே இல்லை. அதனாலதான் ராவணன் 9 கிரகங்களையும் 11th இடத்துல இருக்க சொல்லி கட்டளையிடுவாரு. அதுக்கப்புறம் இந்திரஜித்தோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது 8 கிரகங்கள் ராவணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு 11th இடத்துல இருக்கும். ஆனா சனிதேவன் மட்டும் 12th இடத்துக்கு போயிடுவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் கோவப்பட்டு சனி பகவானை மட்டும் இல்லாம 9 கிரகங்களையும் தண்டிப்பாரு. 9 கிரகங்களையும் 9 படிக்கட்டுக்களா மாற்றி அது மேல நடக்க ஆரம்பிப்பாரு. எல்லா கிரகங்களும் கீழ் நோக்கி பார்க்கும், ஆனா சனீஸ்வரன் மட்டும் மேல் நோக்கி பார்ப்பாரு. தான் வக்கிற பார்வையை ராவணன் மீது செலுத்திடுவாரு. அதுல இருந்துதான் ராவணன் அழிவு காலம் தொடங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சனி தேவருக்கும் யமதர்ம ராஜாவுக்கு கூட மோதல் ஏற்பட்டிருக்கு. அதுலயும் சனீஸ்வரன் தான் வெற்றி பெற்றிருக்காருன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தவிர சந்திர தேவனுக்கு கூட அவருக்கேற்ற கர்ம பலனை அவருக்கு கொடுத்திருந்திருக்காரு. சந்திர தேவனுக்கு பௌர்ணமி அமாவாசை வர்றதுக்கு காரணமே சனீஸ்வரன் தான். சனி தேவன் மனிதர்கள் தேவர்களுக்கு மட்டும் ஏழ்ரையை கொடுக்கறது இல்ல, ஒரு தடவை சிவபெருமானான கடவுளுக்கே ஏழ்ரையை கொடுத்திருந்திருக்காரு. காலச்சக்கரத்தின் படி சனியோட பார்வை சிவனை பிடிக்கிற நேரம் வரும். சனியின் பார்வைக்கு பயந்து சிவன் யாருமே நுழைய முடியாத கடலுக்கு அடியில் உட்காந்து 7.5 வருடம் தவம் செய்வாரு. 7.5 வருடத்துக்கு அப்புறம் சிவன் வந்து சனி பகவான் கிட்ட உன் பார்வையில இருந்து நான் விலகிட்டேன்னு சொல்லுவாரு. அதற்கு சனி, இல்ல, 7.5 வருடம் உங்க மனைவி குழந்தைகளை விட்டுட்டு நீருக்கு அடியில சிரமத்துக்கு ஆளானதுக்கு காரணமே நான் தான்னு சொல்லுவாரு. சிவன் சனியின் நீதி நேர்மையை பார்த்து வியந்து சிவபெருமானுக்கு அடுத்ததா சனி தேவனுக்கு சனீஸ்வரன் பட்டத்தை கொடுப்பாரு. இவ்வளவு சக்தி வந்த சனீஸ்வரனுக்கு பலவீனமான காலங்கள் தொடங்க ஆரம்பிக்கும்.
சனி பகவானுக்கும் காந்தர்வன் மகனான பரந்தேஸ்விக்கும் திருமணம் நடக்கும். ஆனா சனீஸ்வரன் இல்லற வாழ்க்கையில கவனம் செலுத்தாம கடமைகள் சிவனுக்காக தவம் செய்யறதுன்னு இருப்பாரு. அப்படி ஒரு நாள் சனி தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த நேரத்துல அங்க வந்த அவரோட மனைவி தனக்கு குழந்தை பெறும் அழிக்கணும்னு வேண்டுவாங்க. தியானத்துல ஆழ்ந்திருந்ததுனால சனி பகவான் கவனிக்க மாட்டாரு. பதில் எதுவும் கிடைக்காதனால பொறுமையை எழுந்த பரந்தேஸ்வி மனைவியான என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராம என்னை ஏறெடுத்தும் பார்க்காம புறக்கணித்த நீங்க இனி யாரையுமே எப்பொழுதும் நேர்பார்வையில பார்க்க கூடாது. அப்படி நீங்க யாரையாவது பார்த்தாலும் அவர்கள் அழிஞ்சு போகட்டும்னு சாபம் கொடுப்பாங்க. இதனால சனி பகவான் யாரையுமே நேரடியா பார்க்க முடியாம தலை குனிஞ்சபடியே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் மூத்த மகனான விநாயகருக்கு பெயர் சுட்டும் விழாவை ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. குறிப்பிட்ட நாள்ல அந்த குழந்தைக்கு கணேசன்னு பெயர் வச்சு மகிழ்ச்சி அடைவாங்க. விழாவில் கலந்துகிட்ட தேவர்களும் முனிவர்களும் குழந்தைய பார்த்து வாழ்த்தி வணங்குவாங்க. அந்த விழாவில் சனீஸ்வரனும் கலந்துக்குவாரு. ஆனா அவர் குழந்தைய ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாரு. ஓரமா தலை குனிஞ்சு நின்றுகிட்டு இருப்பாரு. இதை பார்த்த பார்வதி தேவி எல்லாரும் குழந்தைய பார்த்து வாழ்த்தி வணங்கிட்டு போறாங்க. நீங்க மட்டும் ஏன் ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. சனி பகவான் தான் பெற்ற சாபத்தை பத்தி சொல்லுவாரு. சனி பகவான் சொன்னதை சாதாரணமா நினைச்சு குழந்தைய பார்த்து வாழ்த்துங்கன்னு கேட்பாங்க. சனி பகவான் அப்பவும் நேரடியா பார்க்காம ஓர கண்ணால குழந்தைய பார்ப்பாரு. அவர் பார்வை பட்டதும் பார்வதி தேவியின் மடியில இருந்த குழந்தை தலை இல்லாம கீழே விழும். இதை பார்த்த பார்வதி தேவி அதிர்ச்சியில மயங்கிடுவாங்க. அங்கிருந்த எல்லாரும் தகைச்சு போயிடுவாங்க. கிருஷ்ணர் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேற ஒரு தலையை பொறுத்துனா குழந்தை உயிர் பிழைக்கும்னு சொல்லுவாரு. அவரே குழந்தைக்கான தலையை கொண்டு வரன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாரு. கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளை யானையின் தலையை கொண்டு வருவாரு. குழந்தைக்கு தலையை பொருத்தி உயிர் பிழைக்க செய்வாரு. மயக்கத்திலிருந்து தெளிந்த பார்வதி தேவி குழந்தைய பார்த்து நிம்மதி அடைவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சனீஸ்வரன் தான் கோவப்பட்டு சனீஸ்வரனுக்கு கால் ஊனமாகட்டும்னு சாபம் கொடுப்பாங்க. உண்மையை சொல்லி நேர்மையா நடந்துகிட்ட சனி பகவானுக்கு மிஞ்சினது சாபம் மட்டும்தான். காலச்சக்கரத்தின் படி ஒரு சமயம் சனி திசை ஆஞ்சநேயருக்கும் போகும். சனீஸ்வரன் அனுமன் கிட்ட போய் சனி திசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, நான் உங்களை பிடிக்க போறேன்னு சொல்லுவாரு. அதுக்கு அனுமன், நான் இப்போ சீதையை மிக்க ராமருக்காக பாலம் கட்டும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்பாரு. ஆனா சனி அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. என் கடமையை என்ன செய்ய விடுங்கன்னு அனுமன் தலையில பிடிச்சிருவாரு. அனுமன் ராமர் மேல உள்ள பக்தியினால பாலம் கட்ட பெரிய பெரிய பாறாங்கற்களை சுமந்து பாலம் கட்டும் பணியை செஞ்சுக்கிட்டு வருவாரு. பாறையோட சுமை சனியை பாதிக்கும். வலி தாங்க முடியாம சனி ஆஞ்சநேயரை விட்டு விலகிடுவாரு. இதனாலதான் சனி திசையில ஆஞ்சநேயரை வணங்குறோம். சனீஸ்வரனை கெட்டவரு, கெடுதல் செய்பவர்னு நிறைய பிம்பங்கள் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா அவர் ஒரு நீதி ராட்சதன் தான் சொல்லணும். சனி திசையோ இல்ல சனி பார்வையினாலேயோ உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆஞ்சநேயர் மாதிரி உங்க கடமைகளை சரியா செஞ்சீங்கன்னா அதற்கான நல்ல வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.